ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கிற ஒரு ரெசிபி, ஒரு மசாலா கறின்னு கூட சொல்லலாம். கத்திரிக்காய் வச்சு இது வந்து குத்தி வெங்காய கறின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளித்தண்ணி எடுத்துக்கலாம், தேங்காய் பதம் வந்து ஒரு 10 to 20 பல் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பட்டை ஒரு 4 கிராம்பு அந்த மாதிரி எடுத்திருக்கேன், வரமிளகாய் ஒரு 5 to 6 நம்பர் எடுத்துக்கோங்க, சீரகம் 4-5 எடுத்துக்கோங்க, காரம் கம்மினா கம்மியாக எடுத்துக்கோங்க, அப்புறம் சீரகம். இப்போ நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட கிரேவிக்கு திக் கொடுக்கறது. இது வந்து ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது. அதுக்கு நான் ஒரு சாஸ் பேன், ஒரு பேன் வச்சுட்டு அதை நம்ம கடல் வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, நல்லா நம்ம நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணும்போது நீங்கள் சப்பாத்தி கிரேவி, சப்பாத்தி கிரேவி மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை நான் வந்து ரைஸ்க்கு ஆட் பண்ணிக்கணுனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது கூட சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லா ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆன உடனே தனியா ஆட் பண்ணியிருக்கேன், முழு தனியா, அதுவும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. எது நம்ம ரோஸ்ட் பண்ணுறோன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக தான். ஏன்னா நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த டைமில் நான் வந்து கத்திரிக்காவை ஒரு 4 கீத்து போட்டுட்டு அதை உப்பு தண்ணியில் ஊற வச்சுருங்க, அப்போ நம்மளுக்கு கருக்காது. பாருங்கள், இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 பட்டை அண்ட் 3 கிராம்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன், 3 to 4 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஒரு கரம் மசாலா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தான். இது கூடவே நான் ஒரு 5 வரமிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த வரமிளகாய் பயங்கர காரம். ஸோ உங்களுக்கு வந்து வரமிளகாய் கம்மியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 10 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 பல் தேங்காய் தெப்பை இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பல்லாவும் போட்டுக்கலாம், இல்லை வந்து துருவினது இருந்தால் கூட 1 கப் ஃபுல்லாக நீங்கள் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனோடனே நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன், ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கிறேன். இது நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க, சின்னதோ பெருசோ அந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிடணும். இது கூட நான் வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஆனியனை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் புளி, முழு புளியை வந்து நான் கொஞ்சம் ஊற வச்சு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொட்டை எடுத்தது தான் இது, இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடமாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காட்ட மறந்துட்டேன் ஆக்சுவலி, அந்த மிஸ் ஆகிடுச்சு அந்த கிளிப்பிங்கை. பாருங்கள், இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை ஒரு மிக்சிங் பவுலில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது உதிரியாகவும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு நான் பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் கத்திரிக்காய் வந்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பிஞ்சு கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது பெருசாக எடுத்துட்டிங்கன்னா அது வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும், சம்டைம்ஸ் பச்சையாக கூட இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சின்னதாக கொஞ்சம் பொடியாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா பேஸ்ட்டையும் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சால்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிடணும். நான் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ரைஸுக்கு பண்ணுறேங்க இதை. நீங்கள் வந்து சைட் டிஷ் இந்த சப்பாத்தி இட்லி கூட நீங்கள் இந்த கிரேவி பண்ணலாம், இந்த கறி பண்ணலாம். பாருங்கள், நான் எல்லாமே நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன். நான் தண்ணியாக இருந்தாலும் வெளியில் வரல பார்த்தீங்களா, எதுவுமே ஸ்பில் ஆகலை. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கடாயை எடுத்திருக்கேன். இந்த கடாயில் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் எடுத்துட்டு இப்போ நம்ம இதை காயிட்டோம். இது நல்லா எண்ணெய் நல்லா சூடானோடனே கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சீரகம், அப்புறம் இந்த வடியம் சொல்லுவாங்க இல்லையா, வெங்காயம் வடகம் சொல்லுவாங்க, இது நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயில், அது நல்லா புரிஞ்சதுன்னா உங்களுக்கு நம்ம கிரேவி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவை நான் வந்து ஸ்லிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது நல்லா ஓரளவுக்கு புரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயை வந்து அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் ப்ளஸ் இந்த மசாலா பேஸ்ட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் பேன் கூட எடுத்துக்கலாம், பட் நான் வந்து இது கொஞ்சம் எனக்கு டபுள் கடாய் வந்து கொஞ்சம் டபுள் பாட்டம் கடாயின்றனால
இன்னைக்கு நான் சிம்மலில் வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணால் கூட எனக்கு நல்லா ரோஸ்டாக ஆகும், அதனால தான் நான் இது எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லாத்துலேயும் எண்ணெய் படுற மாதிரி கோட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு பெரட்டை பெரட்டினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எல்லா மசாலா கூட அந்த எண்ணெய் வந்து நல்லா புரியும். ரொம்ப எண்ணெயும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம வந்து பீனட் பன்னீர் போட்டிருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் நமக்கு ஆயில் கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ வந்து இதில் கூடயே நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி போட்டுடுறேன். போடும்போது உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஈக்குவலாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். நான் இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து நான் மூடி வச்சிடுறேன் பாருங்கள். அப்படியே அந்த எண்ணெயிலேயே ப்ளஸ் அந்த மசாலா கூட வேகும். ஆனால் எந்த மசாலாவும் உங்களுக்கு வெளியில் பிரிஞ்சு வராது. நம்ம வெளியில் இருந்த எக்ஸஸ் மட்டும்தான் வெளில வரும், உள்ளே ஸ்டஃப் பண்ண மசாலா எதுவுமே நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, ஐயோ மசாலாலாம் வெளில வந்துடும்னு. இது வந்து எனக்கு எக்ஸஸ் மசாலா. ஒரு நம்ம கத்திரிக்காய் வெந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த எக்ஸஸ் மசாலா இருக்கு இல்லையா, நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் இந்த இதுக்குடியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நான் 3 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த நம்ம மசாலா பேஸ்ட் கூட நான் ட்ரை ரோஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு புளியும் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் புளி இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க, ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போதும் புளி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் கொஞ்சம் ஒரு கல் எச்சா இருந்தாலும் புளி ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. இது கூட ஃபைனல் நம்ம சீக்ரெட் டிஷ் வந்து கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே இந்த மசாலா பேஸ்ட் கூட அப்படியே அது வேகும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவும் வந்து நம்ம இந்த கத்திரிக்காவை தீயற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டு வேணாம், கொஞ்சமாச்சு நம்ம கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து ரொம்பவும் தண்ணியை ஆட் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் செமியாக இருந்தால் போதுன்றதுனால பாருங்கள் கம்மியாக தான் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 20 அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. லிக்விடாகவும் இருக்குது, ப்ளஸ் எண்ணெயும் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இப்போ நம்ம ஊற்றின அந்த மசாலா திக்னஸ் பார்த்திங்களா, அவ்வளோ திக்காக இருக்குது. ஏன்னா வேர்க்கடலை போட்டிருக்கோம் இல்லை, அந்த வேர்க்கடலையே நமக்கு திக்னஸ் கொடுக்கும். இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் வெங்காயம் அந்த இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி. அதே மாதிரி நம்ம வெங்காயம் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸும் கொடுக்கும். எல்லாமே அரைக்கிறதுனால எதுவுமே உங்களுக்கு தனியாக தனியாக வந்து நிற்காது, எல்லாமே சூப்பராக மேஷ் ஆயிடும். பார்க்குறக்கு சூப்பராக இருக்கு இல்லைங்க, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை என் சேனலில், பட் வீடியோஸ் வந்து வியூஸ் பார்க்குறீங்க, பட் கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் யூ ஆல் லைக் இட். இது வந்து என்னோடய ஸ்டைல் ஆஃப் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறாங்களோ அதை தான் காட்டியிருக்கேன். ட்ரெடிஷ்னல் வேங்கிறது இன்னும் இது இதே மாதிரி தான் இருக்கும், பட் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம வீட் ஸ்டைலில் நான் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோமோ அதை நான் காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாவ் அ டெலிஷியஸ் அண்ட் யம்மி நம்மளோட குட்டி வெங்காயா கறி ரெடி ஆகிடுச்சு. மசாலா ஸ்டஃப்டு மசாலா கறி சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ ஆல் லைக் இட். சூன் நம்ம வந்து வ்ளாக்ஸோட மீட் பண்ணலாம். டாடா, பாய் பாய்.